செப்டம்பர் 18ஆம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் வரும் 16ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுகவினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கூட்டம் வருகின்ற சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்று திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அப்போது செப்டம்பர் 18 முதல் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை நடைபெற இருக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் திமுக உறுப்பினர்கள் எவ்வாறு பங்கேற்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். குறிப்பாக மத்திய அரசினுடைய பல்வேறு விஷயங்கள், திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் இந்த கூட்டத்தொடரில் எவ்வாறு மூத்த உறுப்பினர்கள் பேசுவார்கள், அதை தொடர்ச்சியாக மற்ற உறுப்பினர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் குறிப்பாக விவாதப்படுகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மத்திய அரசினுடைய இந்த கொள்கைக்கு முழுமையாக எதிராக இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தொடரில் திமுகவினர் இது குறித்தும் பேச இருக்கிறது. அது மட்டுமல்லாது திமுகவினுடைய தமிழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் இந்த கூட்டத்தொடரில் விரிவாக விவாதிக்க இருக்கிறார்கள். எனவே இது குறித்தும் எவ்வாறு அவர்கள் செயல்படுவது மற்றும் எவ்வாறு மூத்த உறுப்பினர்கள் பேசுவார்கள், அதன் தொடர்ச்சியாக எவ்வாறு மற்ற உறுப்பினர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் வருகின்ற சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களின் உறுப்பினர் கூட்டமான தற்போது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.